எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் பஞ்ச் மல்லிப்பூ வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். மல்லிப்பூவை எப்படி செண்டு மாதிரி கோர்க்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க ஊசி எடுத்திருக்கேன். நம்ம மிஷினில் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை நான் ஊசியில் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெரிய ஊசி வேணாங்க, இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க ஊசி எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மல்லிப்பூவோட காம்பு வந்து உள்ளே விட்டு நம்ம இழுக்கிறப்ப பிஞ்சு போகாமல் அறுந்து போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நூலில் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டு எட்ஜும் அந்த எட்ஜு சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பூ கோர்க்கிறப்ப வெளியில் வந்து விழுகாமல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு மூணு டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நூலோட ரெண்டு முனையும் சேர்த்து நான் இந்த மாதிரி ஒரு டை பண்ணி முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மல்லிப்பூ வந்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து கட்டுறது பழகிறதுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் வரும். அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி கோர்த்து அழகாக வந்து நம்ம ஃப்ளவர் பஞ்ச் ரெடி பண்ணி தலைக்கி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. பாருங்கள், பூவோட நடுவில் சென்டரில் குத்திக்கோங்க ஊசியை. ஏன்னா ஓரங்களில் குத்துறப்ப உங்களுக்கு வந்து பூ கலண்டு விழுக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பூ ஊசியில் குத்துனதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அடுத்த பூ குத்துங்க. அப்படியே நம்ம அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே குத்தணும். ஒரு ஒரு பூக்கு அடுத்தடுத்து குத்திட்டே வாங்க. கிளாக் வைஸ் கடிகாரம் எப்படி இருக்கும், முள் சுத்தமோ அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு ஒரு பூவாக வச்சுட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பூ விரிஞ்சு வரப்போ உங்களுக்கு இடையில வந்து கேப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல பஞ்ச் வந்து ஃப்ளவர்ஸாக தெரியும். எங்கே பார்த்தாலும் ஃப்ளவராக இருக்கும், காம்பே தெரியாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வட்டமாக அப்படியே அடுத்தடுத்து பூவை வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பூக்கட்ட தெரியாதவங்க பாருங்கள், இந்த மாதிரி கோர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தலையில் வைக்கிறப்ப. நான் பாருங்கள் வட்டமாக கோர்த்து எடுத்திருக்கேன். ஒரு பூக்கு பக்கத்தில் இன்னொரு பூ, அதுக்கடுத்து இன்னொரு பூ, அந்த மாதிரி. இதுக்கு மேலே இப்போ நியூவாக இன்னொரு வட்டமாக நம்ம அடுத்து கோர்த்து எடுத்துக்க போகிறோம். ஒரே சைட்ஸில் கோர்க்காமல் அடுத்தடுத்து பக்கங்களில் கோர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் வந்து ஃப்ளவர் பஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நெருக்கமாக காம்புகள் தெரியாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தலைக்கு வைக்கிறப்ப. அதே மாதிரி கோர்க்குறப்ப நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, இடையில கேப்ஸ் இல்லாமல் நல்லா நெருக்கமாக கோர்த்து எடுத்துருங்க. இந்த டைமில் நீங்கள் இடையில உங்கள்கிட்ட டெக்கரேட்டிவ் ரோசஸ் வந்து கடையில் கிடைக்குது, எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்குது. அது இருந்ததுன்னா சைட்ஸில் இடையில வந்து அந்த மாதிரி ரோசஸ் வச்சு கோர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இன்னமும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் இந்த மாதிரி கோர்த்துட்டேன். ஒரு நீடில் ஃபுல்லாக கோர்த்ததுக்கப்புறம் அது ஜென்டலாக நம்ம நூல் ஓட எண்டு வரைக்கும் அப்படியே ஜென்டலாக இழுத்து விட்டுருங்க. கடைசியாக நம்ம முடிச்சு போட்டிருக்கதால பூ வந்து வெளியில் விழுகாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாலு நீடில் வந்து ஃபுல்லாக கோர்த்துட்டோன்னா நமக்கு சின்னதாக அழகாக ஒரு பஞ்ச் ரெடி பண்ணிடலாம், ஃப்ளவர் பஞ்ச். நான் இப்போ பாருங்கள் செகண்ட் டைம் கோர்த்துட்டு அது இழுக்கிறப்ப ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காமல் ஸ்லோவாக இழுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் பூவாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ தெரிகிற காம்பு கூட உங்களுக்கு நல்லா விரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தெரியாது, நல்லா நெருக்கமாக ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அந்தளவு டைட்டாக கோர்த்துக்கோங்க. இப்போ நான் நாலு டைம் கோர்த்துட்டேன். நாலு நீடில் ஃபுல்லாக கோர்த்ததுக்கப்புறம் சின்ன பஞ்ச் நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு நம்ம நூலோட ரெண்டு ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கோர்த்த சைடு நம்ம முடிச்சு போட்ட சைடு ரெண்டையும் சேர்த்து இப்போ டை பண்ணிக்கிறேன். ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த டைம் நல்லா நெருக்கி விட்டுருங்க பூவை. எந்தளவு நெருக்க முடியுமோ அந்தளவு நெருக்கிக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு அவராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே இன்னொரு முடிச்சு போட்டுருங்க சேஃப்டிக்காக. பாருங்கள், நமக்கு அழகாக குட்டி ஃப்ளவர் பஞ்ச் சூப்பராக க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மொட்டாக இருக்குது, இது விரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இடையில வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் வேணும்னா டெக்கரேட்டிவ் ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து கடையில் சின்னதாக கிடைக்கிது, அது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ள ஒரு ரோஸ் கொடுத்துட்டு அந்த ரோஸோட காம்பு வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அதில் வந்து நம்ம சேஃப்டி பின் மாதிரி ஏதாவது குத்தி தலையில் வைக்கிறப்ப பாருங்கள், இந்த காம்பில் வந்து சேஃப்டி பின் குத்தி வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே கச்சிதமாக இருக்கும். உங்களுக்கு பூ கீழே விழுகாது, விரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிரைட்டாக தெரியும். ரொம்ப சிம்பிள் தாங்க, பூக்கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு கூட இது ரொம்ப ஈஸி தான். நூல் மாத்திரம் நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக நம்மளோட ஃப்ளவர் பஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.